ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பீச். இப்போ நம்ம அந்த பீச்சுக்கு போக போகிறோம். பீச்சுக்கு போய் அங்கே என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய போட்டு, அந்த பீச்சினுடைய அழகு, உண்மையிலேயே சவுதி அரேபியாவில் இந்த கார்னிச்சின்னு சொல்லக்கூடியது வந்து கிலோமீட்டர் கணக்கில், அது ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் நீங்கள் பார்க்கலாம், ஜித்தாலையும் இருக்குது. இது வந்து ஆர்டிஃபிஷியலாக பீச்சை ஒரு கார்னிச்சு, அதாவது புல் மற்ற மாதிரி கடலெல்லாம் மக்கள் ரசிக்க மாதிரியும், புல்லேருந்து லைஃபை ஈவினிங் டைமை என்ஜாய் பண்ணது மாதிரியும் செட்டப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் அது. அது ஒரு பழைய மீன்பிடி துறைமுகம், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கத்தீஃப் கார்னிச். இன்னைக்கு வந்து வெள்ளி வேலைக்கிழமை, சாதாரண வேலைக்கிழமை நல்ல கூட்டம் இருக்கும், இன்னைக்கு கூட்டம் குறைவா இருக்கு. இந்த நேரமெல்லாம் நம்ம வந்தோம்னா இந்த பீச்சில் வந்து காரா இருக்கும், நமக்கு இந்த ஸ்பீட்ல வண்டி போகவே முடியாது. இன்னைக்கு என்னன்னு தெரியல. ஓகே, நம்ம இப்போ வண்டியை பார்க் பண்ண போகிறோம். நம்ம பார்க்கிங் வந்துட்டு, ஓகே, இதுதான் கத்தி பீச்சு. நம்ம ஊரினுடைய ஃபிஷிங் போட்டுக்கும் இந்த போட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அது இதெல்லாம் வந்து மீன் பிடிக்கக்கூடிய போட்டுகள். சாதாரணமாக இந்த நேரத்தில் கூட போட்டு இங்கே இருக்காது, இன்னைக்கு நிறைய போட் இருக்கு, நிறைய காற்று இருக்கு இங்கே. இப்போ இந்த காற்று அதிகமாக இருக்கிறதுனால கூட யாரும் இன்னைக்கு வராமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இன்னைக்கு பீச்சில் கூட கூட்டம் இல்லை. நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம், நிறைய வீடியோ எடுக்கலாம்னு தான் வந்தோம். நம்ம காற்று இருக்கிறதுனால அது முடியுமான்னு தெரியல. நம்மளுடைய கேமரா சோனி கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து 60x டிஸ்டன்ஸ், அதாவது சாதாரண கேமராவில் 1200mm லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணால் எந்த தூரம் வரை எடுக்கலாமோ அந்த தூரம் வரை இந்த கேமராவில் எடுக்க முடியும்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த அந்த கடை வந்து இந்த மாதிரி நிறைய கார்னிச் ஃபுல்லாக சவுதிஸ் வந்து இந்த மாதிரி கடைகள் நிறைய வச்சுருக்காங்க. பர்கர், பீஸா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு வித்துட்ருக்காங்க. ஏகப்பட்ட கடைகள் இப்போ எல்லா கார்னிச்சிலையுமே இந்த கடை தான். காற்று பயங்கரமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ப்ரோக்ராம் இன்றைக்கி நிறைய வீடியோ எடுக்க முடியலை. அதனால் நம்ம இந்த பீச்சிலிருந்து புறப்பட்டுட்டோம். இனி இது வேற ஒரு பீச் போகிறோம். இது ஒரு புதிய பீச். இந்த பீச் கூட வேளக்கிழமைகள்ல இந்த நேரத்துல ஃபுல்லா காரும் நமக்கு பார்க்கிங்கே கிடைக்காது. அன்னைக்கு கூட்டமா தான் இருக்கு, இங்கேயும் காத்திருக்கு. காற்றுனா நம்ம பீச்சில் நிற்க முடியாது, ஏன்னா அது ஒரு மாதிரியான ஒரு காற்று. அந்த குளிர்ந்த காற்று மட்டையில் நிற்க முடியாது. அது அப்படி அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அந்த காற்றை. நிறைய அந்த நான் சொன்னது மாதிரி சவுதியில் ஓப்பன் பண்ண கடைகள் அங்கங்கே இருக்குது. அந்த ட்ரக்கிலேயே கடைகள் வச்சுருப்பாங்க. என்ன பார்த்தோங்களா ஒன்று இதே மாதிரி. இந்த பீச்சில் ஃபுல்லாக பிள்ளைகளுக்குள்ள விளையாட்டு சைக்கிள், எம்ம பேட்டரியில் ஓடக்கூடிய காரு, இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய வாடகை கொடுத்துட்ருப்பாங்க. பெரிய ஆளுகள்லேருந்து சின்ன சவுதி பிள்ளைகள்லேருந்து பெரிய சவுதி பொம்பளைகள் கூட இந்த வாங்கி அந்த காரில் பைக்கில் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. பார்க்கலாம், இப்போ நம்ம வண்டியை பார்க் பண்ணியிருக்கோம். கத்தீப் பீச்சில் நல்லா காத்திருந்ததுனால நம்ம அங்கேருந்து புறப்பட்டு வந்துட்டோம். நம்ம பிளான் வந்து கத்தீப் பீச்சில் போய் ஈவினிங் இருந்து உட்காந்துருந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகும்போதே சுக்காப்பி, உள்ளி வடை இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம். எதுவுமே சாப்பிட முடியலை. காத்திருந்ததுனால நம்ம புறப்பட்டு வந்துட்டோம். இப்போ மணி வந்து 8:40 ஆச்சு. அதனால் சரி டின்னர் போகலான்னு சொல்லிட்டு டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு புறப்பட்டு வரும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் சஃப்ரான் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. என்னடா என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இவன் இருக்கதே காட்டுக்குள்ளால் அங்கே வேறு ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு நினைப்பீங்க. இல்லை, ஆக்சுவலாக சிஹாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டு. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் வந்து பேர் வந்து சஃப்ரான். இப்போ அதுக்கு மேலே தான் நம்ம அந்த அதனுடைய ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்டில், இதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு. ஷவர்மா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிள்ளைகள் சொல்லாங்க, போய் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ சாப்பிட போவோம். நம்ம இதுவரை கத்தீப் பீச் பார்த்தோம், சஃப்ரான் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம், அப்புறம் வந்து யூஸ்வலாக நம்ம எல்லா வீடியோனோட எண்டிலையும் ஏதாவது ஒரு ஃபுட்டு குக் பண்ணதை பற்றி காணிப்போம். இன்றைக்கி நம்ம காணிக்க போகிறது ஒரு வித்தியாசமான பாயசம். இந்த பாயசம் வந்து கலர்ஃபுல்லான ஒன்று. இதை செய்யறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க கலர் வந்து இந்த கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இது வந்து ஃபுட் கலர், இதில் வந்து ஃப்ளேவர்டு ஃபுட் கலர், பதாம் ரோஸ் மிக்ஸு இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கு. லிக்விட் கலர், நீங்கள் வந்து பெர்மிட்டட் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கலர் வந்து ஃபுட்டில் யூஸ் பண்ணக்கூடியது அவ்வளோ ரெக்கமெண்டட் இல்லை, அதனால் பெர்மிட்டட் ஃபுட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து இந்த பாயசத்தில் செய்திருக்கக்கூடிய ப்ரொசீஜரை அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சின்னத்தில் வித்தியாசம் வந்தால் கூட உங்களுக்கு இந்த கலர் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்காது, அதனுடைய டேஸ்ட்டு கூட சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ரெசிபியை கரெக்டாக பார்த்து அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமான ஒரு பாயசம் இது, டேஸ்டியான ஒரு பாயசம் கூட. அடுத்த வீடியோவில் அழகான ஒரு இடத்தையும் அழகான சுவையான ஒரு ரெசிபியோடையும் மீண்டும் சந்திப்போம்.